இப்போ வந்து நம்ம ஓம்பிடி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். எந்த கப்பில் எடுக்கமோ அந்த அளவுக்கு கா கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கா டீஸ்பூன் கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா வரவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. லேசாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு ஒட்டாது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். திரும்ப வந்தவுடனே எடுத்து தட்டில் போட்டு ரெண்டு தான், ஓம்பிடி ரெடி. இப்போ இது வெந்துருச்சு, ஆறினோன்னு ஊற்றி விட்டுடலாம். மிச்சத்தையும் பொரிச்சிடுவோம். இப்போ ஓம்பிடி ரெடி. நல்லா ஆறினோன்னு இப்படி ஊற்றி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன், 200 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கு இவ்வளோ ஓம்பிடி கிடச்சிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.